The finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது என கோவையில் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை குறிச்சிக்குளம் அருகே அருள்மிகு பொங்காளி அம்மன் திருக்கோவிலில் வழிபாடு செய்த பாஜகவின் மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூட்டணி தொடர்பாக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அறிவிப்பார் எனவும் கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே எந்தவித குழப்பமும் இல்லை எனவும் தெரிவித்தார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக சவால்கள் அதிகரித்து வருவதாகவும் 2021 யார் எழுச்சி பெற்ற கட்சி என்பதும் தெரிந்துவிடும் என்றார். மேலும் அவர் பேசுகையில், நாம சொன்னது வந்து தேசிய கட்சியாக சில முடிவுகள் வந்து மாநில தலைவர் எடுக்க முடியாதுன்னு தான். தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அற்புதமாக போயிட்டு இருக்குங்கண்ணா. பட் நாங்கள் வந்து முறைப்படி சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் தான் சொல்லணும். 30-31 தேதி வர வேண்டியது இருந்தது, கொரோனானால போஸ்ட்போன் ஆயிடுச்சுங்கன்னா. ஸோ முருகன்ஜி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தெளிவாக தாங்கன்னா இருந்துச்சு. அதை பத்திரிகை நண்பர்களும் வேறவங்களும் தான் திருச்சி பார்த்துட்டாங்க. ஸோ எந்த ஒரு குழப்பமும் கிடையாது கூட்டணிக்குள்ளேயோ அதிமுக பாஜகவுக்கு இடையிலையோ. எங்களை பொறுத்தவரை பாஜக தன்னுடைய கொள்கையில் வந்து நிலைப்பாடு தெளிவாக தான் இருக்குது. ஸோ ஊழல் என்பது மக்கள் முடிவு செய்யட்டும், ஊழல் கட்சிகள் எது ஊழல் கட்சிகள் இல்லைன்னு. ஸோ அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட விட்டுடலாம். நான் கருத்து சொல்கிறது சிறப்பாக இருக்காது. பாஜக வந்து எங்கேயுமே எந்த ஒரு விஷயத்துலேயுமே தொண்டர்கள் வந்து தானாக வர்ற ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். நீங்கள் எங்கே பார்த்தா கூட இளைஞர்கள் நம்ம பக்கம் மட்டும்தான் இருக்காது. இது எதிர்கட்சிகள் சும்மா ஆர்கியூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லாங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, நடக்கவும் நடக்காது. ஆனால் பாஜகவின் அடிப்படை கொள்கையே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொள்கை கிடையாது. காசை கொடுத்து கூட்டத்தை சேர்த்த வேண்டும் என்பது பாஜக எப்பவுமே கொள்கை கிடையாது. நீங்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அந்த வீடியோ வேணால் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த கலந்து கொண்ட கூட்டத்தில் வந்து அவங்க 200 ரூபாய் கொடுத்து தான் இந்த கூட்டத்துக்கு வந்தோம், 200 ரூபாய் கொடுத்துன்னு சொல்லி தான் வந்தேன்னு சொல்லி அந்த பகுதி மக்களே சொல்லிடுது. கண்டிப்பாக அனுப்பிடுவோங்கண்ணா, கண்டிப்பாக பார்ப்போம், எந்த டவுட்டும் வேணாம். அனுப்பிடுவோம். அதே மாதிரி அதே கூட்டத்தில் வந்து டயரை பார்த்து கும்பிட்றவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, அது யாரை பார்த்து குறிப்பிடுறது? அது மக்களுக்கு விட்டு விடுகின்றேன், உங்களுக்கு விட்டு விடுகின்றேன். உங்கள் அனுமானம் என்ன இருக்கோ நீங்கள் அனுமானம் வச்சுக்கோங்கண்ணா. ஆனால் 2021 எலெக்ஷன் நடக்குதுங்கண்ணா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவடால்கள் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. பிரசாந்த் கிஷோர் அவர்களும் சொல்லியிருக்காங்க, பெங்காலிருந்து எல்லா பக்கம் சவடால்கள் ஜாஸ்தி. 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நிச்சயமாக பேசுவோம், யார் சவடால் விடுறாங்க, யார் உண்மையை பேசுகிறாங்க, உண்மையான எழுச்சி எங்கே இருக்குது, மாற்றம் எங்கே வருது நீங்கள் பாருங்கள். நம்முடைய கூட்டணி வென்று காட்டும். ஒரு அரசியலில் யாருக்கு வர்றதுக்கு வேணாலும் ரைட்ஸ் இருக்குது, வரலாம். மக்கள் பணி என்பது நல்லவர்கள் வர வேண்டும். ஸோ மூக்க அழகிரி அவர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அவர்கள் கட்சி ஆரம்பித்த பின்போ ஒரு கட்சியை சார்ந்து போன பின்போ நிச்சயமாக அது நான் பதில் சொல்கிறேன். நம்மளுடைய மாநில தலைவர்களுக்காங்க, தேசிய தலைவர்களுக்காங்க, அவங்க சைடில் வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எடுக்கிற முடிவுங்கன்னா எந்த முடிவு எடுத்தாலும் தொண்டர்கள் கட்டுப்படுவாங்க, நாங்களும் கட்டுப்படுவோம்.